ஒன்டாரியோவில் ஆடி கட்டுப்பாடு தளர்வு மாணவிகளுக்கு ஆபத்து இணை எச்சரிக்கை ஒன்றாரியோ பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு புதிய ஆடை அணிவதற்கான வழிமுறைகளை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஒன்றாரியோவில் உள்ள பாடசாலை குலாம் பாடசாலை மாணவர்கள் ஆடை அணிதல் தொடர்பான வழிகாட்டல் கோவை முறையை சில வாரங்களுக்கு முன் வெளியிட்டிருந்தது அந்த வழிகாட்டல் முறைமை கமைய மாணவர்கள் உடல் முழுவதையும் மறைத்து ஆடை அணிய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இனி இல்லை எனவும் தங்களின் சௌகரியத்தையும் பாதுகாப்பையும் பாதுகாக்கும் வகையிலான ஆடை அணிகலன்களை அணிய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் இந்த வழிகாட்டல் முறையில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி கவனம் செலுத்தாமல் முன்வைக்கப்பட்டமையால் பல பாலியல் தாக்குதல்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் போன்ற பாதிப்புகள் இடம்பெற்றமைக்கான சான்றாக பல முறைப்பாடுகள் பதிவாகியிருந்ததாக போலீசாரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிக்கையை அடுத்து மீண்டும் பாடசாலை நிர்வாகம் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் திருத்தியமைக்கப்பட்ட புதிய வழிகாட்டல் கோவையை கடந்த புதன்கிழமை வெளியிட்டிருந்தது அந்த புதிய வழிகாட்டல் முறைமைக்கு அமைய மாணவர்கள் அந்தரங்கு உறுப்புகளை முழுமையாக மறைத்து முறையாக ஆடி அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மத ரீதியான தலைக்கவசங்கள் தொப்பிகள் தலையை மறைக்கும் துணி போன்றவற்றை அணிய முடியும் சுகாதார மற்றும் தனி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும்படியான ஆடை அணிகள் அணிவதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த பாடசாலை தலைமை நிர்வாகத்தின் கருத்துப்படி பாடசாலை ஆசிரியர் குழா மற்றும் பணியாளர்கள் இந்த வழிகாட்டல் நடைமுறைகளை மாணவர்கள் அனைவருக்கும் பகிர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது